வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ், இந்த நீதிமொழிகள் மூலமாக நாமோ ஞானத்தை பற்றி, ரொம்ப முக்கியமாக தானே ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நாம் பார்க்குறோம். ஞானம்னா என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிலிருந்து இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்து பார்க்குற ஒரு ஞானம், ஒரு அறிவு, ஒரு எண்ணம் அது இல்லைங்களா? சரி, ஆனால் இந்த ஞானம் இவ்வளவு முக்கியமானது, ஞானம் இப்படிப்பட்டது அப்படின்லாம் நம்ம கற்றுக்கிட்ட பிறகு, இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனாக நான் கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு இந்த ஞானத்தை நான் எந்த மாதிரி பார்க்கலாம், இன்றைக்கி நான் எப்படி பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் நான் எது எப்படி பார்க்கலாம், இதுதான் இன்றைக்கி முக்கியமான செய்தியாக நாம் கேட்க போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஞானமாக இருக்கிறார். அவர் இந்த ஒரு நீதிமொழி இன்றைக்கி படிக்க போகிறோம் இல்லைங்களா, ஞானமானது ஏழு தூண்களை வைத்து ஒரு கட்டிடத்தை கட்டி அதில் விருந்து ஏற்பாடு செய்து உங்களை அழைக்கிறது. பேதையாக இருக்கிறவங்களே, நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் பேதமையை விட்டு நீங்கி ஞானம் அடையுங்க அப்படின்ற ஒரு உருவகத்தை நாம் இங்கே படிக்க போகிறோம். இதை புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இது நம்முடைய பார்வையை, இயேசுவை இதுவரைக்கும் நம்ம பார்த்த பார்வையை மாற்றி இன்னும் அதிகமாக்கி அவரை ஞானமாக பார்த்து அவருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நம்ம நிச்சயமாக ஊக்கப்படுத்தும் இந்த செய்தி. கவனமாக இந்த செய்தியை கேளுங்க. செய்தி போகிறாங்களா? இந்த நாளிலே நம்முடைய செய்தியாளர், தேசிய விதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பரிசுத்தமுள்ள வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். உலகெங்கும் உள்ள தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது சேட்டலைட் வழியாக, வான் வழியாக உங்களுக்கு கிடைக்கிறதற்காக தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். சகோதரர்களே, இந்த ஊழியத்தை நடுநிலையாக, தேவனுடைய வசனத்தை இன்னொரு வசனத்தை கொண்டு எடுத்து காண்பிக்கிற ஊழியத்தையே நான் நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய சொந்த ஆலோசனைகளை நான் சொல்வது கிடையாது. நான் தரிசனம் கண்டேன், கடவுள் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று போதிப்பது கிடையாது. நான் எந்த விதமான ஒரு மனிதனுடைய ஆதாயத்துக்காக அதை செய்வதும் கிடையாது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அன்பானவர்களே, காலைதோறும் தேவனுடைய வார்த்தையை, அவரை தேடத்தக்கதான நேரத்தில், அவரை கண்டடையத்தக்கதான நேரத்தில், அவரை தேடி விசாரித்து அவருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். சகோதரர்களே, இந்த கிறிஸ்தவ மார்க்கம் 2000 ஆண்டுகளாக இருக்கிறது. 33வது ஆண்டு எருசலேம் நகரத்தில் 3000 அங்கத்தினர்களோடு இது தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம், 47வது வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். ஆனால் காலப்போக்கில் ஒரு 6வது நூற்றாண்டு வரும்போது கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறுகிறது. கத்தோலிக்கம் உச்சக்கட்டத்தில் அதை மதமாக மாற்றிக்கொண்டது. பிறகு புராட்டஸ்டன்ட் சமயம் உருவாக்கப்பட்டது 15வது நூற்றாண்டில். அதற்கு பிறகு இன்னும் பல பிரிவுகளாக 18வது நூற்றாண்டினுடைய இறுதியில் பலவிதமான சிறிய சபைகளாக பெந்தகோஸ்த அமைப்புகள் உருவாயிற்று. இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கம் மதமாக மாறிவிட்டது. கிறிஸ்தவ தொழுகை ஆராதனையாக மாறிவிட்டது. இந்த மத வழிபாடுகளில் எல்லா விதமான பாரம்பரியங்கள் உள்ளே வந்து சேர்ந்தது. கிறிஸ்தவ மார்க்கம் ஆவிக்குரிய ஒரு வழியாக இருக்கிறது, அதை ஒரு மதமாக மாற்றிக்கொண்டார்கள். சகோதரே, நீங்கள் அதில் ஒருவராக சிக்கிக்கொண்டவராக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் காலத்தில் ஒரு மதத்துக்கு அடிமையாக இல்லாமல் வெளியே வந்து மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக இன்றைக்கு நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தை படிக்கிறோம். இதில் 18 வசனங்கள் இருக்கிறது. காலகாலமாக கிறிஸ்தவ மத வியாபாரிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்தாவின் வியாபாரிகள், கள்ள தீர்க்கதரிசிகள் இந்த அதிகாரத்தினுடைய சில வசனங்களுக்கு தங்களுடைய சொந்த மூளை பலத்தினால் உருவாக்கப்பட்ட செய்திகளை சத்தியம் என்று சொல்லி வருகிறார்கள். காலகாலமாக இதற்கான வியாக்கியானங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். எப்பொழுதுமே தங்கம் என்று சொன்னால் தங்கம் மட்டும்தான்,
தங்கம் என்று நாம் சொல்லி அதில் பல நகைகளை செய்யலாம், ஆனால் எல்லாமே தங்கம் தான். அது மாதிரி தேவனுடைய வசனம் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். தேவனுடைய வசனம் ஞானமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானத்தினுடைய சகலமும் சேர்ந்தவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துக்குள் வார்த்தையாகி ஞானம் இருக்கிறது. இங்கே 9 முதல் வசனத்தை பாருங்கள். ஞானம் பேனால் அடிகோளிடுங்கள், தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. இது உங்களுக்கு விளங்குதுங்களா? ஞானம் வீட்டை கட்டி இருக்கிறது, அதற்கு 7 தூண்கள் இருக்கிறது என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இதுக்கு தான் ஏகப்பட்ட விளக்கங்களையும் மனிதர்களுக்கு பிரியமாக இருக்கும்படி தங்களுடைய சொந்த யோசனைகளையும் மனுஷர்கள் சொல்லி வராங்க. இப்பொழுதுமே பைபிளில் உள்ள எல்லா விஷயங்களும் பைபிளோடு சேர்ந்து தான் பேசணும். பைபிளோடு வசனத்தை வைத்து தான் நம்ம பார்க்கணும். சொந்தமாக இமயமலையிலிருந்து ஒரு மூலிகை செடியை நான் கொண்டு வந்தேன் என்பது போல ஒரு விஷயத்தை நாம் சொல்லக்கூடாது. சகோதரில் மத்திய 16 உங்களுடைய புதிய ஏற்பாட்டை திருப்பிக் கொள்ளுங்கள். 18 வசனம் பாருங்கள். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் பெனால் அடிகொள்ளிடுங்கள் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஞானம் தன் வீட்டை கட்டியது. இயேசு என்ன சொல்கிறார் கவனிங்க, என் சபையை கட்டுவேன். சரி, இந்த சபை என்பது ஒரு கட்டடம் அல்ல. இயேசு தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்கிறார். அவருடைய சரீரம் சபை என்று அழைக்கப்படுகிறது. இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார் என்று எபேசியர் 1:22 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:18 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 4:15 வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 5:32 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு சபைக்கு தலையாக இருக்கிறார். சபையை அவர் கட்டுவதாக சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்தனுடைய சரீரம் மரணம் அடைந்து பிறகு 3 உயிரோடு எழுந்ததினாலே பாதாளம் அவரை மேற்கொள்ள முடியல. கவனியுங்கள், மத்தேயு 16:18 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னால தீர்க்க தரிசனமாக இதை சொன்னார். என்னுடைய மரணத்தை தடுப்பதற்கு பாதாளத்துக்கு அதிகாரம் இல்லை, நான் மரித்தோருந்து உயிரோடு எழுந்திருப்பேன் என்பது தான் அதனுடைய பொருள். சகோதரர்களே, சபையை வீடு என்றும் வேதாகமம் அழைக்கிறது. 1 தீமோத்தேயு 3:15 வசனம், பக்கம் 287. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி. இந்த இடத்துல தேவனுடைய வீடு, இவைகளை உனக்கு எழுதுகிறேன். கவனியுங்கள், அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது. இந்த இடத்துல வீடு என்ற வார்த்தையை நாம் படித்தோம், தூண் என்ற வார்த்தையை நாம் படித்தோம். இந்த தூண் சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது என்று படித்தோம். ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய மேற்கூரையை தூக்கி நிறுத்துவது தூண்களாக இருக்கிறது. இப்பொழுது நீதிமொழிகள் 9:1 வசனத்தில் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து. 7 தூண்களை அழகாக வடித்திருக்கிறது, நிலைத்திருக்கிறது, நிறுத்தியிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த 7 தூண்கள் என்பது எது? சகோதரர்களே, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 20:30 வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்தாராம். ஆனால் இவைகள் விசுவாசித்து நித்திய ஜீவன் உண்டாகும்படி உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் அப்போஸ்தலர் அதை முடிக்கிறார். தட் யூ மே பிலீவ் அண்ட் ஹாவ் இட்டர்னல் லைஃப். இந்த அற்புதங்களை எல்லாம் நான் வரிசைப்படுத்தி உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை எடுத்து படித்தீங்கன்னா 7 அற்புதங்கள், ரொம்ப ஆச்சரியமான அற்புதங்கள். இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்தார், அவையெல்லாம் எழுதுனா அந்த உலகம் கொள்ளாது
என்று வேதவசனத்திலே நாம் படிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 21 அதிகாரம் 25 வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதது என்று எண்ணுகிறேன். ஆமேன். அவ்வளோ அற்புதம் செய்திருக்கார். ஆனாலும் சில அற்புதங்களை மட்டும் ஒரு தூணை போல நிறுத்தி இந்த சுவிசேஷ புத்தகத்தில் அவர் பேசுகிறார். கவனிங்க, 20 அதிகாரம் 31 வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு செய்த அற்புதங்கள் வரிசைப்படுத்தி உங்களுக்கு சிலதை நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசு செய்த 7 விசேஷித்த அற்புதங்களை யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த 7 அற்புதங்களும் இயேசு கட்டின சபைக்கு ஒரு தூணாகவும் சத்தியத்துக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. முதலாவது இயேசு செய்த அற்புதம் ஒன்று, யோவான் எழுதிய சுவிசேஷம் 2:1-11 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். தண்ணீருக்கு சுவை இல்லை, நிறமில்லை, மனமில்லை. திராட்சை ரசத்துக்கு சுவை, மனம், நிறம் எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தையினாலே அதை மாற்றி காண்பித்தார். இந்த அற்புதத்தின் மூலம் இயேசு மரணத்துக்கு முன்னால் நிற்கும் ஜீவனாக தன்னை காண்பிக்கிறார். அழிவுக்கு முன்னால் நிற்கும் அழியாமையாக காண்பிக்கிறார். அதாவது வாழ்க்கை என்னும் இந்த அழிவின் கீழே நிற்கிற மனிதனை பார்த்து நிலையான வாழ்வை அடையும்படியான மாற்று நான் என்று சொல்கிறார். அதாவது கிரைஸ்ட் டீச்சர்ஸ் இட்டர்னிட்டி, டிரான்ஸ்ஃபார்ம் இட்டர்னிட்டி. நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நித்தியமாக இயேசு இருக்கிறார். இரண்டாவதாக இயேசு செய்த ஒரு அற்புதம், இதை யோவான் 4:46-54 வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். இந்த அற்புதம் என்னன்னா, ஒரு முக்கியமான நபர் அன்றைக்கு யூதேய நாட்டில் இருக்கார். அவர் புகழ்பெற்றவர். அவருடைய மகன் மிகவும் வியாதியாக இருக்கார். இந்த ஆள் இயேசுவை தேடிக்கிட்டு பல மைல்கள் தூரமாய் சென்று இயேசுவை கண்டுபிடித்து தன் மகன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நீ போகலாம், உன் மகன் சுஸ்தமாக இருப்பான். அதே மாதிரி அந்த மனுஷன் திரும்பி வரான். அவனுடைய வேலைக்காரர்கள் எதிர்கொண்டு வந்து, ஐயா உங்கள் மகன் பழிச்சுக்கிட்டான்னு சொன்னாங்க. உடனே அவன் பார்த்து அவனை கேட்குறான், எத்தனை மணிக்கு அவன் சுகமானான்? அவங்க இந்த நேரத்தில் சுகமானான்னு சொன்னாங்க. அப்பொழுது அவன் யோசித்து பார்த்தான், இயேசு சொன்ன நேரமும் மகன் சுகமானான் என்று சொல்லப்படுகிற நேரமும் ஒன்று தான். ஆனால் இயேசுவுக்கும் அந்த பையனுக்கும் ஏறக்குறைய இடைவெளி ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அவ்வளோ தூரம். அப்போது காலம் கடந்து அவர் அற்புதங்களை செய்கிறார். காலத்தை கடக்கிறவராக இருக்கிறார். இந்த அற்புதத்தின் மூலம் அவருக்கு காலம் ஒன்றுமே இல்லை, டைம்லெஸ்ஸாக இருக்கார் அவர். அவருடைய அற்புதங்கள் காலத்தை வென்றதாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீண்ட காலமாக வியாதியாக இருந்த ஒரு மனிதனை பற்றி, இதை யோவான் 4:1-16 வசனங்களை வாசிக்கிறோம். 38 வருஷம் வியாதி, படுத்த படுக்கை, சுகமாக்க வழி இல்லை. இயேசு ஒரே வார்த்தையினால் அவனை சுகமாக்குறார். கிராஜுவலாக அவனை சுகமாக்கலை. 48 நாள் இந்த மருந்தை சாப்பிடு, இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, அப்படி திரும்பி ஒரு கழித்து படுத்துக்கொள் என்றெல்லாம் சொல்ல, ஒரே வார்த்தை. மனிதனுடைய அழிவு, நோயாகி இந்த அழிவிலிருந்து நொடியில மீட்கும் வல்லமையை அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். 4வதாக, யோவான் 6:1-13 வசனத்தில் இயேசு செய்த இன்னொரு அற்புதத்தை படிக்கிறோம். இந்த அற்புதம் என்னன்னா, 5000 பேர் ஆண்கள் மட்டும், பெண்களும் குழந்தைகளும் கணக்கில் இல்லாங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 2 சிறிய மீன்களை தொட்டு ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறார். 5000 ஆண்களும் மீதம் இருக்கிற பெண்களும் குழந்தைகளும் சாப்பிட்டு சாப்பிட முடியாமல் கீழே இறைத்து விடுகிறார்கள். அதை மறுபடியும் 12 கூடைகளில் சேர்த்து வைக்கிறார்கள். மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு. சகோதரர்களே, இயேசு
மெய்யான உணவாக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் த ட்ரூ ஃபுட். இந்த அற்புதத்தின் மூலமாய் இயேசு தம்மை வெளிப்படுத்தினார். ஐந்தாவதாக, யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:16-21 வசனங்களை நீங்கள் படிக்கும்போது, கடலில் இரவின் 4வது ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து போவதை அவருடைய அப்போஸ்தலர் கண்டு பேதுரு அவரிடத்தில் வரும்படியாக கேட்கிறான். இயேசு வா என்று சொல்கிறார். அவனும் தண்ணீரை இறங்கி நடக்க தொடங்கி, பிறகு அந்த காற்றையும் கடலையும் பார்த்து அவன் அவிழும்போது அவனுடைய கையை பிடித்து தூக்கி, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொல்கிறார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் மீதி அப்போஸ்தலர்கள் படகிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கடல் மேல் நடந்து வந்தார். யாரால் நடக்க முடியும்? அப்போ இயற்கைக்கு மேலானவர் இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் இஸ் அபவ் த நேச்சர். ஆக இந்த அற்புதமும் இங்கே பேசப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். 6வதாக, பிறவி குருடன் ஒருவனுடைய கண்ணை இயேசு திறந்ததாக நாம் படிக்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9:41 வசனங்களை நாம் படிக்கிறோம். கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இயேசு சுகமாக்குன ஆளு ஒரு பிறந்து ஒரு 25 பாதி கண் போன ஒரு குருடன் அல்ல, அல்லது ஒரு கண் இருந்து ஒரு கண் போன ஆள் கிடையாது, அல்லது மாலை கண் உள்ள ஆள் கிடையாது. பிறக்கும் போதே, பிறந்த அன்னையிலிருந்தே வெளிச்சம் என்பதை பார்க்க முடியாத ஒரு ஆள். இந்த மனிதனை இயேசு பார்வையை கொடுத்தார். இதன் மூலம் இயேசு மெய்யான ஒளியாக, ஆத்தும ஒளியாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 7வதாக, இயேசு செய்த ஒரு அற்புதம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:45 படிக்கிறோம். லாசரு என்ற ஒரு மனிதன் இறந்து போனான். அவனை அடக்கம் பண்ணிட்டாங்க. 4 ஆயிற்று. 4வது இயேசு கிறிஸ்து கலரேண்டை வந்து ஏதோ தூங்குற ஆளை எழுப்புற மாதிரி அழுகி விட்ட அந்த மனிதனை ஒரே வார்த்தையில் லாசருவே வெளியே வா என்று சொன்னார். அவன் பிரேத சீலைகளோடு அவன் எப்படி அடக்கம் பண்ணப்பட்ட போது இருந்தானோ அதே நிலையில் எழுந்து வெளியே வரான். இதை கண்டு மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு தான் ஜீவன் என்பதை வெளிப்படுத்தினார், உயிரின் ஆதாரம் என்று வெளிப்படுத்தினார். ஆக இந்த 7 அற்புதங்கள் வழியாக யோவான் நமக்கு என்ன சொல்றாரு? இந்த அற்புதங்களை நீங்கள் விசுவாசித்தால், இயேசு தேவனுடைய குமாரன் என்று ஒப்புக்கொண்டால், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். ஆக இயேசு செய்த இயற்கைக்கு மேலான இந்த 7 தூண்களை போன்ற இந்த அற்புதங்கள் ஞானத்தால் கட்டப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு தூணும் சத்தியத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஆக ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை நிறுத்தி சித்திரம் தீர்த்தது என்பது கிறிஸ்துவானவர் கட்டிய சபையும் அந்த சபைக்கான ஆசீர்வாதங்களை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். 9:2 பாருங்கள். நீதிமொழிகள், தன் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சை ரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினரை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன், நீங்கள் வந்து என் அப்பத்தையும் புசித்து நான் வார்த்த திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணுங்கள். இந்த கருத்து உங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறது? இயேசு தாம் கட்டிய அந்த சபைக்குள் அழைக்கும் உங்களையும் என்னையும் காண்பிக்கிறது. நாம் அனைவரும் பேதைகளாக இருக்கிறோம், ஞானமற்றவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய விருந்துக்கு நம்மை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து இதை அவருடைய வாழ்நாள் காலத்தில் நிறைவேற்றினார். மத்தேயு 22:1-3 புதிய ஏற்பாட்டில் 33வது. இயேசு மறுபடியும் அவர்களோடு ஊமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனம் இல்லாதிருந்தார்கள். ஆக இந்த விருந்துக்கு வா என்று கிறிஸ்து அழைக்கிறார். அதுபோல இந்த நீதிமொழிகள் 9:2-3 வசனங்களை நாம் பார்க்கிறோம்.
அதாவது ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டி ஏழு தூண்களை நிறுவி அதற்குள்ளே ஒரு அழைப்பை கொடுக்கப்பட்டிருக்குதான். அந்த அழைப்பு என்னென்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு வா என்று சொல்வது போல மாபெரும் விருந்து உங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. சில விருந்துகளுக்கு நாம் செலவு செய்யணும், அல்லது டிக்கெட் வாங்கணும், பரிசுமா நாம் போய் கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் கடமைகள் இருக்கும். ஆனால் இந்த விருந்து முற்றிலும் இலவசமாக பரலோகத்துக்குரிய ராஜாவாகிய தேவன் நம்ம அழைக்கிறார், இந்த விருந்துக்கு வரும்படியாக அழைக்கிறார். ஏசையா 55 அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள், பக்கம் 861. ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் உண்மையாகவே நிறைவேறியது. ஆனால் ஞானத்தை பெற விரும்பாமல் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் போன மக்களை தான் இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அழைப்பை அசட்டை செய்கிற மக்கள் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மத்தேயு 22:5 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ஒவ்வொரு ஆளும் ஒரு காரணம் சொல்லிட்டு அந்த விருந்துக்கு வர முடியாமல் போயிட்டானான். இன்னொரு கூட்டம் அழைக்கிற மனிதர்களையே கொன்று போட தொடங்கியதான். சகோதரர்களே, இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற சபைக்குள்ளே அவருடைய தூண்களாகிய விசுவாச தூண்களாகிய அந்த அற்புதங்களை விசுவாசிக்கத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவனுடைய மரணத்தை ருசி பார்க்கும்படி மெய்யான அப்பமும் மெய்யான திராட்சரசமுமாக இயேசு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஞானம் உங்களை அழைக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6:55 என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புரிசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆக ஞானம் தன்னுடைய வீட்டை கட்டி ஏழு தூண்களை நிறுத்தி சித்திரம் தீர்த்திருக்கிறது. கிறிஸ்துவானவர் தமது சபையை கட்டி அந்த சபைக்குள் விசுவாசிக்கும்படியான அற்புதங்களின் வழியாக உங்களையும் என்னையும் தம்முடைய வீட்டுக்குள்ளே அந்த விருந்துக்கு அழைக்கிறார். அந்த விருந்து அப்பமும் திராட்சரசமுமாக இருக்கிறது. அந்த விருந்து இயேசுனுடைய மாம்சமும் அவர் சிந்திய இரத்தமுமாக இருக்கிறது. அதை பானம் பண்ணுகிற மனுஷன் மரித்தாலும் பிழைக்கிறான், அவனை எழுப்புகிறதாக இயேசு வாக்களித்திருக்கிறார். சகோதரர்களே, இந்த நாளில இந்த வேத வசன பகுதியை நீங்கள் புரிந்து கொண்டதற்காக நான் தேவனுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து தீர்க்கும்படி உங்களை நான் கேட்கிறேன். 7:8 வசனங்கள் பாருங்கள், நீதிமொழிகள் 7:8. பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துர்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை சிநேகிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்திலே தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தி அடைவான். இந்த வசனம் எவ்வளவு உண்மை! இன்னைக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னால் திருப்பி அடிக்கிறவர்களையும் கொள்கிறவர்களையும் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், கேலி பண்ணுகிறவர்களை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்கிறாரு, பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலச்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் கரைப்படுத்தி கொள்கிறான். பரியாசக்காரனை கடிந்து கொண்டா அவன் உன்னை பகைப்பான், அதே நேரத்தில் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதி உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான் என்று சொல்கிறது. நண்பர்களே, இந்த இடத்துல நான் நிறுத்தி நாளை சந்திப்பேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியை கவனிப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்தினர், எங்கள் அன்பான தகப்பனே, ஞானமானது தன்னுடைய வீட்டை கட்டி தனது ஏழு தூண்களை நிறுத்தி
மாபெரும் விருந்துக்கு அழைக்கும் இந்த உபதேசத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள் திருமறை நேர நேயர்களே. நீதிமொழிகள் ப்ராவர்ப்ஸ் என்ற இந்த அருமையான தொடர் மிக சிறப்பாக ஒளிபரப்பாகி கொண்டு வருகிறது. உங்களுடைய டெலிஃபோன் கால்களுக்காக, தொலைபேசி அழைப்புகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அநேகர் எஸ்எம்எஸ் மூலமாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அநேகர் பதில்களை எழுதி நல்ல பரிசுகளை பெற்றிருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கிறிஸ்தவ விழிப்புணர்வை பெற்றுக்கொண்ட மக்கள் மனம் திரும்பி சரியான சத்தியத்துக்கு ஞானஸ்நானத்தின் மூலம் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள், உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, இந்த நாளிலே நீதிமொழிகள் 9 அதிகாரத்திலிருந்து அநேக கருத்துக்களை கேட்டீர்கள். குறிப்பாக ஞானம், வீடு, தூண்கள் இவைகளிலே புதிய ஏற்பாட்டோடு சம்பந்தப்படுத்தி புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அர்த்தம் என்ன என்று அறிந்து கொண்டீர்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியின் பரிசு கேள்வி இதுதான். யோவான் சுவிசேஷத்தில் நாம் படிக்கும் 7 தூண்கள் எவை? கேள்வி மீண்டும் சொல்கிறேன், எழுதிக்கொள்ளுங்கள். மிக எளிமையான கேள்விதான். இன்று கேட்ட வசனத்தின்படி சரியான பதிலை வசன குறிப்போடு எழுதும்படி உற்சாகப்படுத்துகிறோம். யோவான் சுவிசேஷத்தில் நாம் படிக்கும் 7 தூண்கள் எவை? எழுதிக்கொண்டீர்களா? உடனே பதில் எழுதுங்கள். பின்கோடு எழுத மறவாதிருங்கள். முழுமையான முகவரி எழுதுங்கள். உங்களுடைய செல்போன் அல்லது தொலைபேசி எண்கள் இருந்தால் தவறாமல் குறிப்பிடுங்கள். நேயர்களே, சமீபத்தில் ஒலிபரப்பான அருமையான செய்திகள் டிவிடி வடிவில் கிடைக்கிறது. தேவைப்படுவோர் வாங்கி பெற்றுக்கொள்ளுங்கள். பிறருக்கும் அதை கொடுத்து உதவுங்கள். நேயர்களே, இன்னும் நீங்கள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் சரியான சத்தியத்துக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. மேலும் சமீபத்தில் இந்த உபதேசத்துக்கு கீழ்ப்பணிந்தவர்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். இந்த செய்தியை பற்றி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொருடைய ஜப குறிப்புகளுக்காக நாங்கள் தவறாமல் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-00882. செல்போன் 9385500882.